Hi friends, நீங்க இந்த வீடியோல என்ன கத்துக்க போறீங்கன்னா டெஸ்ட் driven டெவலப்மென்ட்னா என்ன? TDD ஓட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைனலா நம்ம ஒரு ஷார்ட் டெமோ பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் driven டெவலப்மென்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ற டெக்னிக். இந்த டெக்னிக்ல டெஸ்ட் கேஸ் மூலமா சாஃப்ட்வேரை உருவாக்குவாங்க. இந்த டெஸ்ட் driven டெவலப்மென்ட் டேர்ம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணவர் கென்ட் பெக். இந்த டெக்னிக்ல மொத்தம் 3 பேஸ் இருக்கு. ரெட், கிரீன், ரீஃபாக்டர். இது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆகும். இந்த ஃபெயில் ஆன டெஸ்ட் கேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் கோட் எழுதுவோம். ஸோ டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் கோடை நம்ம ரீஃபேக்டர் பண்ணுவோம், அப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணுவோம். இம்ப்ரூவ் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த யூஸ் கேஸ்க்கு நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் உருவாகும். இந்த டெக்னிக்கில் எப்பொழுதுமே டெஸ்ட் கேஸ் தான் ஃபஸ்ட் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் கோட் எழுதுவாங்க. இப்போ ஒரு கேள்வி, எப்படி டெஸ்ட் கேஸ் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கோடும் இருக்காது, ப்ரொடக்ஷன் கோடும் இருக்காது. இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷாப்பிங் கார்ட் ஐட்டம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுவோம், ஷுட் பி ஏபிள் டு ஆட் அன் ஐட்டம் டு அ ஷாப்பிங் கார்ட். இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆகும். அந்த ஃபெயிலான டெஸ்ட் கேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் கோடு எழுதுவோம். இப்படியே நம்ம ஒவ்வொரு யூஸ் கேஸையும் நம்ம டெஸ்ட் கேஸாக எழுதுவோம், கரஸ்பாண்டிங் ப்ரொடக்ஷன் கோடையும் நம்ம எழுதுவோம். இந்த மாதிரி நம்ம நிறைய யூஸ் கேஸஸை கரஸ்பாண்டிங் ப்ரொடக்ஷன் கோட் எழுதிட்டே இருக்கோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து உருவாகும். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் கேஸ் மூலமாக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுறதுனால தான் டெஸ்ட் driven டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட் driven டெவலப்மெண்ட்டில் இருக்க ஸ்டெப்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் எழுதுவோம், அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகும். இந்த ஃபெயில் ஆன டெஸ்ட் கேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் கோட் எழுதுவோம், ரீஃபேக்டர் பண்ணுவோம், ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஏன் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் எழுதணும், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் கோட் எழுதணும், இதனால் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுடைய டிசைன் வந்து நல்லா எவால்வ் ஆகும், பக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய எஜ் கேஸஸை வந்து டெஸ்ட் கேஸ் மூலமாக கவர் பண்ணுறதுனால பக் ஃப்ரீயாக இருக்கும் உங்கள் ப்ராடக்ட். இப்போ இந்த டெஸ்ட் driven டெவலப்மெண்ட்டை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கோட் டெமோ பார்ப்போம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ப்ரொடக்ஷன் கோட் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கோம், இன்னும் ப்ரொடக்ஷன் கோடில் எதுவுமே இல்லை. நம்ம டெஸ்ட் கேஸ் மூலமாக தான் அதை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்குள்ளே 2 ஐட்டமை நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதாவது 2 புக்ஸை வந்து ஒரு கார்ட்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 புக்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆகுது. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ப்ரொடக்ஷன் கோட் எழுத போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கோடில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே நான் கோட் எழுதியிருக்கேன். ஸோ டெஸ்ட் கேஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கார்ட்குள்ளே 2 ஐட்டம் ஆட் பண்ணிட்ட பிறகு நான் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு சில கோட் எழுதியிருக்கேன். இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் நம்ம ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சு, ப்ரொடக்ஷன் கோடு நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கோடில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ரீஃபேக்டர் பண்ணணும்னா நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த யூஸ் கேஸ்க்கு நம்ம போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் கேஸ் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி நிறைய டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கோம். ப்ரொடக்ஷன் கோடும் பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் டெஸ்ட் driven டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் நம்மளுடைய சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ண முடியும். எஸ்பெஷலி நியூ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த டெஸ்ட் driven டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். லெகசி ப்ராஜெக்டில் நம்ம வந்து நியூ ஃபீச்சர் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெஸ்ட் கேஸ் டெவலப்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் driven டெவலப்மெண்ட்டுடைய பேசிக் ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம இந்த டெஸ்ட் driven டெவலப்மெண்ட்டுடைய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய எஜ் கேஸஸை வந்து டெஸ்ட் கேஸ் மூலமாக கவர் பண்ணுறதுனால ரீஃபேக்டரிங் பண்ணுறதுனால கோட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பக்ஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் டிசைன் வந்து எவால்வ் ஆகும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். நீங்கள் ப்ரொடக்ஷன் கோடு எழுதும் போது ரீஃபேக்டரிங்கும் நம்ம பண்ணுறதுனால ரீஃபேக்டரிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ப்ரொடக்ஷன் கோடு எழுதும் போது நம்ம எஜ் கேஸஸை கன்சிடர் பண்ணுறதுனால பக்ஸ் வந்து குறையும். இந்த டிடிடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூஸ் கேஸையும் நம்ம ஒரு டெஸ்ட் கேஸாக எழுதுவோம். ஸோ எப்பொழுதுமே ஒரு ஃபீச்சரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும். இந்த டிடிடியில் இருக்கிற 3 ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ப்ரோக்ராமர்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா கோட் கவரேஜ் வந்து நிறைய இருக்குது. சப்போஸ் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் கேஸ்லாம் கவர் பண்ணிட்டோம். சப்போஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பிரேக் ஆனால் கூட டெஸ்ட் கேஸ் பிரேக் ஆகும், நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் driven டெவலப்மெண்ட்டுடைய பெனிஃபிட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக டெஸ்ட் driven டெவலப்மெண்ட்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ.